இன்னைக்கு ஆன்மீக தகவலில் நம்ம பார்க்கக்கூடிய ரொம்ப முக்கியமான விஷயம் நிறைய ஜோதிட சாஸ்திரங்கள் ஜோதிட விஷயத்தை பற்றி நிறையா தெரிஞ்சுன்னு வரோம் இன்றைக்கி நம்ம தெரிந்து கொள்ளக்கூடிய ரொம்ப அற்புதமான ஒரு விஷயந்தான் நம்ம பார்க்க போகிறோம் அதாவது யாத்திரை பண்ண போகிறோம் உதாரணத்துக்கு பார்த்துட்டோம்னா வெளிநாடு வெளியூர் வெளியூருக்கு போகிறது இல்லை ஆன்மீக யாத்திரைகள் பண்ணுறது இந்த மாதிரி யாத்திரைகள் பண்ணுறதுக்குண்டான விசேஷமான நட்சத்திரங்கள் என்ன விசேஷமான திதி என்ன விசேஷமான விஷயங்கள்லாம் என்னங்கிறது இன்றைக்கி பஞ்சாங்க குறிப்புகளில் நம்ம பார்க்கக்கூடியது சரி இன்றைக்கி முழுதாக பார்த்துட்டில்னா ஆன்மீக தகவலில் யாத்திரை யாத்திரைனா பிரயாணம் பிரயாணத்துக்கு உண்டானது அது எந்த பிரயாணமாக இருந்தாலும் சரி அந்த பிரயாணத்துக்கு உண்டான அற்புதமான நட்சத்திர திதி யோகங்களை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் இது ஆன்மீக தகவல் ஜோதிட சூக்மங்கள் இன்றைக்கி உத்தமமான கிழமைகள் அதாவது யாத்திரைகளுக்கு உத்தமமான கிழமைகள் பஞ்சாங்க குறிப்புகளில் கொடுக்கப்பட்டிருக்கு திங்கக்கிழமை ரொம்ப விசேஷமாக இருக்குது அதே மாதிரி புதன்கிழமை விசேஷமாக இருக்குது வியாழக்கிழமை விசேஷமாக இருக்குது வெள்ளிக்கிழமை உத்தமமாக இருக்குது இந்த கிழமைகளில் யாத்திரை பண்ணுறது ரொம்ப உன்னதமான பலன்களை கொடுக்கும் அடுத்தது பார்த்துட்டோம்னா திதிகளில் சொல்லுது த்விதியை த்விதியைங்கிற திதி ரொம்ப விசேஷமாக இருக்குது திருதியைங்கிற திதி விஷயமாக இருக்குது பஞ்சமி அதே மாதிரி சப்தமி அதே மாதிரி தசமி திதி அதே போன்று பார்த்துட்டோம்னா துவாதசி திரையோதசி இந்த மாதிரி திதிகளில் பிரயாணம் பண்ணிக்கிறது யாத்திரைகள் பண்ணிக்கிறது உன்னதமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கு அடுத்தது பார்த்துட்டேன்னா நட்சத்திரம் நட்சத்திரத்தில் அஸ்வினி நட்சத்திரம் அடுத்தது பார்த்துட்டா மிருகசீஷ நட்சத்திரம் புனர்பூசம் பூசம் அஸ்த நட்சத்திரம் அதே போன்று பார்த்துட்டா அனுஷம் மூலம் திருவோண நட்சத்திரம் அவிட்டம் ரேவதி இதெல்லாம் உத்தமமான பிரயாணம் பண்ணுறதுக்கு உரிய நட்சத்திரமாக சொல்லப்பட்டிருக்கு நட்சத்திரங்களில் சொன்னோம் நட்சத்திரங்களில் மத்தியமாக அதாவது மீடியமாக இருக்கக்கூடிய நட்சத்திரம் பார்த்துட்டேன்னா ரோகிணி உத்தரம் உத்திரட்டாதி இந்த நட்சத்திரம் உங்களுக்கு பார்த்துட்டுலாம் மத்தியம் மத்தியம்னா மீடியமாக இருக்கக்கூடியது நல்ல சுப நட்சத்திரம் சொன்னேன் உத்தமமான நட்சத்திரம் சொன்னேன் அடுத்து மத்தியமான நட்சத்திரம் இந்த நட்சத்திரத்துக்கு பிரயாணம் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது அடுத்தது பார்த்துட்டெல்லாம் மாதங்கள் எந்தெந்த மாதம் ஆகக்கூடாது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆடி அதே மாதிரி கார்த்திகை பங்குனி பிரத்யேகமாக சில லக்னங்களில் கூடாதுன்னு சொல்லப்பட்டிருக்கு என்னென்ன லக்னம் தெரியுமா உங்களுக்கு ரிஷப லக்னம் ஆகாது கடக லக்னம் ஆகாது சிம்ம லக்னம் ஆகாது தனுசு லக்னம் இந்த லக்னத்தில் அவ்வளவுக்கு பிரயாணம் பண்ணுறது சுபமில்லை மத்தியம் மத்தியம்னா மீடியமாக இருக்குதுன்னு நமக்கு தெரிய வருது அதே மாதிரி யோகினி வாரசூலை மிருத்யு பார்க்க வேண்டும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இந்த யோகினி வாரசூலை மித்யோ மிருத்தியோ பார்க்கணும் எந்த வாரசூலை எத்தனை நாடிகை இருக்குது இதை பற்றிலாம் வரக்கூடிய ஆன்மீக தகவலில் நம்ம பார்க்க போகிறோம்னு சொல்லி ஆக இன்றைய தினத்தில் யாத்திரைகளுக்கு உரிய யாத்திரைனா பிரயாணம் பிரயாணத்துக்குரிய உரிய வாரம் அதாவது கிழமையில பற்றி பார்த்துருக்கோம் நட்சத்திரத்தை பற்றி பார்த்துருக்கோம் மாதத்தில் எந்த லக்னத்தில் ஆகாது மீடியம் மத்தியமான நட்சத்திரம் எது அப்படிங்கிறத பிரத்யேகமாக நம்ம பார்த்துருக்கோம் இது மட்டும் இல்லாத திதி எந்த திதியில் யாத்திரை பண்ணலாங்கிறதையும் நம்ம பார்த்துருக்கோம் இது அத்தனையும் உங்களுக்கு பயனுள்ள விஷயங்களாக இருக்கும் ஒருத்தர் யாத்திரை பண்ணுறாரு ஒருத்தர் பிரயாணம் பண்ணுறாரு சரி இன்றைக்கி பண்ணலாம் இன்றைக்கி பண்ணப்படாதுன்னு ரொம்ப அழகாக சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் சந்திராஷ்டம தினத்தனைக்கு பண்ணப்படாதுன்றதையும் தெரிந்துக்க